இந்த பதிவினை வழங்குவதில் மையம் திருமண சேவை மையம். உங்கள் மனதுக்கேற்ற வரணமைய உடனே தொடர்பு கொள்ளவும் மையம் திருமண சேவை மையம். பதிவு இலவசம், விரைவில் திருமணம் கைகூடும். தொழிற்சேனல் அன்பர்களே, அறியா நாமக்கல் கணேசையருடைய வணக்கங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக, ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக. இன்றைய தினம் 2019 ஜூன் மாதத்திற்கு உண்டான மிதுன ராசிக்குரிய மாத பலன்களை வாக்களிக்கிறோம். அன்பார்ந்த மிதுன ராசி அப்பர்களே, உங்களுடைய ஜென்ம ராசியிலே அங்கார பகவான், புத பகவான், சர்வராஜா கருணாகம் ராகு பகவான் சங்கம். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சஞ்சமஸ்தானமான மறைவு ஸ்தானமான ஆறாம் இடத்திலே வக்ரகதியிலே பிரகஸ்பதி உருவமான, சப்தமஸ்தானமான ஏழாம் இடத்திலே சனி பகவான் வக்ரகதி கேது பகவானுடன் சங்கமம். லாபத்திலே சுகாதிபதி கலத்திரகாரக சுக்கர பகவான், விரயத்திலோ ஆதவன் அருணன் சூரிய பகவான். 4-6-19 முதல் ரிஷப ராசிக்கு சுக்கர பகவான் இடம்பெறுகிறார். இந்த நிலையிலே இந்த மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த கிரக சஞ்சாரம் இந்த மாதம் என்ன பலனை தரப்போகிறது என்பதை இப்படி பார்ப்போம். மிக சிறப்பான பலன்களை தர இருக்கின்ற மாதம்தான் இந்த மாதம். சில சங்கடங்களும் சஞ்சனங்களும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை கடந்த காலத்திலே இருந்திருக்கலாம். அவை மெல்ல மெல்ல விலகி நீங்கள் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றும் மெல்ல மெல்ல நடக்கின்ற ஒரு காலமாக வர இருக்கின்ற காலங்கள் இருக்கும். பொருளாதார நிலை நன்கு உயரும். அடுக்கடுக்காய் நல்ல காரியம் நடந்தேறக்கூடிய சில நல்ல நிகழ்வுகள் அருகாமையில் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாதம் தொழிலிலே நல்ல அபிவிருத்தியினை நீங்கள் அடைய இருக்கிறீர்கள். உங்களுடைய தேவைப்பு கணிசமாக உயரும். செலவு அதிரடியாக குறையும். உறவுகள் கூடி உல்லாசத்தை அனுபவிக்கின்ற காலமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கப் போகிறது. சந்தோஷ காலம்தான். விரும்பிய இடமாற்றமும் ஊழியமும் உங்களிடம் ஊதிய உயர்வும் மிக சிறப்பாக வந்து அடைவதற்கும் ஆதாயம் அடைவதற்கும் உரிய மாதமாக இந்த மாதம் இருக்கப் போகிறது. மேடை பலச்சக்கள் அதிகம்தான் என்றாலும் உத்தியோகஸ்தர்கள் நன்றாக சமாளித்து விடுவார்கள். உங்களுக்கு ஒரு சிறிய விஷயத்தை நான் கூற விரும்புகிறேன். சனீஸ்வர பகவான் உங்கள் ஜென்ம ராசி சப்தம பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார் என்கின்ற பொழுது சில பாடங்களை புகட்டவும் செய்யத்தான் செய்வார். அவர் முதலிலே நாவிலே அமர்ந்து வாக்குச் சனியாக மாறி அருவறுப்பான வார்த்தைகளை உதிர்த்து எதிராளிகளுடைய, அதாவது பிராரப்த சஞ்சித ஆகாமி கர்ம மூட்டைகள், பல ஜென்மங்களாக சேமித்து வைத்திருக்கின்ற எதிராளிகளுடைய கர்ம மூட்டையை சில நொடிகளிலே உங்களை வாங்கி கொள்ள வைத்து விடுவார். கவனம் தேவை, உஷார். ஆனால் அதே சமயத்தில் மற்றொரு விவரத்தையும் நான் கூறுகிறேன். வாரி நிறைய தண்ணீர் இருந்தாலும் கிணற்றிலே மூழ்கி இருக்கின்ற பொழுது அதனுடைய பலு அந்த வாளிக்கு தெரிவதே இல்லை. அதை போலத்தான் இந்த சனீஸ்வர பகவானுடைய பார்வை முழுவதுமாக உங்கள் மீது விழுந்திருக்கின்ற இந்த காலத்திலே நீங்கள் இறை நினைப்பிலே இறைவனோடு அந்த மகா ஆன்மாவை ஒன்றச் செய்து எவ்வளவு நிமிடங்கள் அவ்வாறு இருக்கச் செய்கிறீர்களோ உங்களுடைய மனது லேசாக தொடங்கும். உங்களுடைய கர்ம பாவம் மிக மிக சுலபமாக குறைய தொடங்கும். ஏன், உங்களை விட்டு அறவே அகலத் தொடங்கும். எனவே ஜென்மத்திலே இருக்கின்ற சனீஸ்வர பகவானும் சரி, சப்தமத்திலே இருக்கின்ற சனீஸ்வர பகவானும் சரி, உங்களை பண்படுத்த ஒரு வாய்ப்பினை அளிப்பதற்கு தான்
இந்த பார்வையினை உங்கள் ராசியின் மீது செலுத்தி கொண்டிருக்கிறார், ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் எதற்கெடுத்தாலும் கவலையும் பயமும் கொள்ளாதீர்கள். அனைத்து நிகழ்வுகளும் நன்மையே என்றாலும் உங்களுடைய வாழ்க்கை நடைமுறை அனைத்தையுமே சிக்கல் இல்லாமல் ஆன்மீக வழியிலே அழகாக அமைத்துக் கொள்ளுங்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். வார்த்தைகளை கவனித்து அனுமதியுங்கள். நீங்கள் கூறுகின்ற வார்த்தைகள் பிறகு உங்களுக்கு சொந்தமே இல்லை. அதனுடைய விளைவுகளுக்கு மட்டுமே நீங்கள் பொறுப்பாளியாகி விடுகிறீர்கள். எனவே கவனம் தேவை. இந்த மாதம் உங்களுக்கு அலைச்சலும் திருச்சலும் ஏற்படலாம், அகால போஜனம் ஏற்படலாம், புதிய வீடு மன யோகம் ஒரு சிலருக்கு அமையக்கூடும், தொழில் செய்வோர் அவர்களிடம் இருந்து வந்த வேதமும் வேற்றுமை அகன்றுவிடும், பெற்றோர்களுடைய ஒருமித்த ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும், சுப நிகழ்வுகளும் சுப விரயங்களும் இந்த மாதத்திலே உங்களுக்கு உண்டு. உடல் ஆரோக்கியத்திலே சற்று கவனம் செலுத்துங்கள். பெற்றோருக்கு மருத்துவ பரிசோதனை செய்து விடுங்கள். வியாபார தொழிலிலே இதுநாள் வரை இருந்து வந்த மந்த நிலை மாறி சுறுசுறுப்பான ஒரு நிலையை அடைந்து விடுகிறீர்கள். பெண்கள் வீட்டு நிர்வாகத்தில் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப் போகிறது. கணவன் மனைவி அன்யோன்யம் மிகுந்து ஒருவருக்கொருவர் மதிப்பு மரியாதை கூடுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கப் போகிறது. மேலும் குடும்ப நிர்வாகத்திலே சிறந்து விளங்குகின்ற பெண்கள் அந்த பிரச்சனைகளை கையாளும் விதத்தை கண்டு உறவினர்கள் வியப்படைவார்கள். மாணவர்கள் கல்வியிலே நல்ல தேர்ச்சியை பெற்று நல்ல செய்தியை கொண்டு சேர்ப்பார்கள். படிப்பிலே முழு கவனம் செலுத்தி நல்ல முன்னேற்றத்தை கொண்டு சேர்க்க இருக்கிறார்கள். மகாசக்தி மிருத்யுசக்தியான கால தேவதை அதிபதியாக கொண்ட ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு இந்த மாத வழிபாடாக உங்களுக்கு இருக்கப் போகிறது. ஓம் ஸ்ரீ காத்யாயினி நமக, ஓம் ஸ்ரீ காத்யாயினி நமக, ஓம் ஸ்ரீ காத்யாயினி நமக என்கின்ற இந்த மாமந்திரத்தை 21 முறைக்கு குறையாமல் தினமும் ஜபித்து வாருங்கள். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகள் நடக்க உத்தரவாதம் உண்டு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நாளும் பெற்றுத்தர எல்லாம் அந்த இறைவனை பிரார்த்தனை செய்து வேண்டும். விடைபெறுவது உங்கள் அன்புடன் நாமக்கல் கணேசன். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.